ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ஹவு டு ட்ரா எ பாய் பார்த்தோம். இன்றைக்கி ஹவு டு ட்ரா எ கேர்ள், ஒரு சின்ன பொண்ணு எப்படி வரையறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வெரி வெரி ஈஸி ஸ்டெப்ஸ். நீங்களும் வந்து ஒரு ஸ்கெட்ச் பெனோ ஒரு நோட் பேடோ ஒன்று எடுத்துகிட்டு என் கூடவே வரைய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி டே 4 கிளாஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வரைய போகிறோம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைட்டாக ஒரு கர்வோட ஒரு லைன், லைட்டாக கர்வாக இருக்கணும். அப்புறம் அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல், அது எப்படின்னா இப்படி, அதையும் வந்து அப்படியே ஒரு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் போ போட்டிருக்க மாதிரி வரையலாம். மேலே வந்து சும்மா ஒரு போ மாதிரி ஒன்று நீங்களே வச்சு விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கழுத்து, கழுத்து வந்து இப்படி ஃப்ரெண்ட், அதையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாய்க்கு போட்ட மாதிரியே பா ஷேப், தமிழில் வர பா, லெட்டர் பா, அந்த மாதிரி ஒரு பா போட்டுக்கோங்க. அப்புறம் அவங்களோட ஸ்கர்ட்டு நடுவில் ஒரு கேப், சின்னதாக பெல்ட் மாதிரி போடலாம், அதுக்கு ஒரு கேப் விட்டுட்டு ஸ்கர்ட் ரெண்டு ஸ்லாண்டிங் லைன் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கொஞ்சம் வேகாக போட்டால் போகிறோம், ரொம்ப பர்ஃபெக்டாக நடுவில்ன்றில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. பாய் வந்து நேற்று வரைஞ்ச பாய் வந்து லெக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்த மாதிரி வரைஞ்சோம், இப்போ வந்து இவங்களை வந்து ஜாயின் பண்ண மாதிரி வரையலாம். லெக்ஸ் ரெண்டும் ஜாயின் ஆகி வச்சுருக்காங்க அவங்களோட ஷூஸ்க்காக. சாக்ஸ்க்கு வந்து இப்படி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஷூஸ் வரையணும். ஒன்று கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் குட்டியாக, அந்த மாதிரி வரைஞ்சால் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். ஓகே, ஷூஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு இதை வந்து இதை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து கை, கை வந்து ரொம்ப நம்ம வந்து ஃபிங்கர்ஸ்லாம் வரையிறது அதெல்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ன்றதுனால இப்போ ரொம்ப பேசிக் அப்படின்றதுனால கை வந்து ஜஸ்ட் அவங்க ஹிப்பில் வந்து வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, ஒரு அப்படி ஒரு ஸ்டைலாக வச்சிட்ருக்க மாதிரி வரைய போகிறோம். நீங்கள் அப்படியே என் கூடவே வரையுங்க, சும்மா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக. ஆ, ரெண்டு கை இப்படி வரைஞ்சாச்சு, இப்படி வரைஞ்சி வந்து இது லைட்டாக, அதே மாதிரி இந்த கையும். ஓகே, ஹிப்பில் வச்சிட்ருக்க மாதிரி. அப்புறம் இவங்களுக்கு ஃப்ரில்ஸ் போட்டுருங்க, அவங்களோட ஸ்கர்ட்டுக்கு ஃப்ரில் போட்டு விட்டுருங்க. அப்புறம் இப்படியே ட்ரெஸ் விட்டாலும் விடலாம், இல்லைனா ஒரு சின்னதாக பட்டன்ஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் காலர் வச்சுருக்க மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸில், சும்மா நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி அழகாக அழகு பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக பண்ணலாமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் இப்படி தூக்குன மாதிரி போட்டால் சிரிக்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க போகிறோம். அதனால இப்படி ஐப்ரோஸ் ரெண்டும் ஸ்லாண்டிங்காக இப்படி வச்சுட்டு, கண், மூக்கு வந்து ஜஸ்ட் இப்படி, அவ்வளோதான். நல்ல சிரித்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், நல்ல வைட் ஓப்பனாக இருக்கு, நல்லா சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ். அப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணாலும் சரி, ஹேரை இல்லை இந்த மாதிரி கோடு போட்டாலும் சரி, அழகான ஒரு கேர்ள் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி வரைஞ்சாச்சு. ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.